சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். வாரிசு பட விமர்சனம், விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. சரத்குமார் ஒரு பெரிய தொழிலதிபர், அவங்களுடைய மனைவி ஜெயசுதா, அவங்களுக்கு ஸ்ரீகாந்த், ஷாம், விஜய்னு மூணு பிள்ளைங்க. சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தன்னை போலவே மூணு பிள்ளைங்களில் ஒருத்தரையாவது வாரிசாக கொண்டு வந்து தொழில் அதிபராகவும் குடும்பத்தை கவனிக்கிறாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு தகுந்தா போல ஸ்டெப்ஸுகளை எடுத்துகிட்டு வராரு. அந்த செய்கை விஜய்க்கு பிடிக்கல, சரத்குமாருக்கும் விஜய்க்கும் பிரச்சனை வருது, அதனால் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. சரத்குமாருக்கு 60வது கல்யாணம் நடக்க இருக்குது. இந்த நிலையில் அவங்க அம்மா வந்து அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வற்புறுத்துகிறாங்க. அந்த சூழ்நிலையை கருதி திரும்பவும் சொந்த வீட்டுக்கே போகிறதுக்கு முடிவெடுக்கிறாரு. அங்கே போன பிறகு தான் தெரியுது, அண்ணன்களான ஸ்ரீகாந்தும் ஷாமும் குடும்ப பிரச்சனையால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அவங்களும் வெளியேறிட்டாங்கன்னு தெரிய வருது. கடைசியில் பிரிஞ்ச குடும்பத்தை விஜய் ஒன்று சேர்த்தாரா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நாயகனாக நடித்த விஜய் தனக்கே உரித்தான தனி பாணியில் நடித்து அசத்தியிருக்கார். முதல் பாதையில் வர்ற அம்மா பாட்டு விஜய்க்கும் அம்மாவுக்கும் உள்ள சென்டிமெண்ட்டு சேனு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி, டான்ஸ், ஃபைட்டுன்னு எல்லா சீன்லேயும் விஜய் பூந்து விளையாடுறாரு. பஞ்சி டைலாக் பேசும்போது தூள் கிளப்புறாரு. நாயகியா ராஷ்மிகா ஒல்லி டூயட் பாட்டுக்கு மட்டும் தேவைன்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. படத்துக்கே பெரிய பலம் சரத்குமார். குணச்சித்திர நடிப்பில் உயர்ந்து நிற்கிறார். தன்னோட பிள்ளைகளே தனக்கு குழிப்பறிக்கிறாங்களேன்னு நினச்சி மனம் உருகிற சீனு. விஜய் வீட்டை விட்டு வெளியே போகிறன்னதும் வேண்டாம் வேண்டாம் இங்கேயே இருன்னு கெஞ்சற சீனு. அப்படியும் வீட்டை விட்டு வெளியேறும்போது மாடியிலேருந்து பார்க்குற சீனுன்னு ஒன்று ஒன்றும் ரிஜிஸ்டர் பண்ணி நடிச்சிருக்கார். எஸ்ஜே சூர்யாவின் சிறப்பு தோற்றம் ரசிக்க வைக்குது. சரத்குமார் மனைவியா ஜெயசுதா தாய் பாசத்தில் மனம் உருக வைக்கிறாங்க. தமிழ் இசையில் தீ தளபதி பாடலில் விஜயின் நட ரசிகர்களுக்கு பொங்கல் விருந்து. ரசிகர்கள் கைத்தட்டலும் விசில் சத்தமும் அரங்கத்தையே அதிர வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸ்ரீகாந்த் சென்டிமெண்ட் சீன்லேயும் ஷாம் கிளைமேக்ஸ் சீன்லேயும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. யோகி பாபுக்கும் விஜய்க்குமான கனெக்ஷன் நல்லா கை கொடுக்குது. கார்த்திக் பழனி ஒளிப்பதிவில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பிரம்மாண்டம் தெரியுது. கேஎல் பிரவீன் கதைக்கேற்ற அளவுக்கு கச்சிதமாக எடிட் பண்ணியிருக்கார். விஜயை வச்சு நல்ல குடும்ப கதையை கொடுக்கணும்னு டைரக்டர் வம்சி பைடி பள்ளி நினச்சி படத்தை எடுத்திருக்காரு. அதில் வெற்றியும் பெற்றிருக்கார். அதுக்காகவே சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.